கோல்டா மேயர் இஸ்ரேல் மற்றும் உலக வரலாற்றில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு சென்ற ஒரு இரும்பு பெண்மணி. இஸ்ரேலின் நான்காவது பிரதமராக தனது வலுவான தலைமை, அசைக்க முடியாத உறுதிப்பாடு மற்றும் யூத மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கான அர்ப்பணிப்புக்காக அறியப்பட்டார். இஸ்ரேல் எனும் நாட்டை கட்டி எழுப்பியதில் மிக முக்கிய பங்கு வகித்த கோல்டா மேயர் பற்றிய 15 ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். கோல்டா மேயர் 1898 ஆண்டு மே 3 நாளன்று அப்போதைய ரஷ்ய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த இன்றைய உக்ரைன் நாட்டில் உள்ள கேவ் நகரில் பிறந்தார். கோல்டா மேயர் குழந்தையாக இருந்தபோது அவரது குடும்பம் நல்ல பொருளாதார வாய்ப்புகள் தேடி அமெரிக்காவில் குடியேறியது. கோல்டா மேயர் இஸ்ரேல் நாட்டை ஸ்தாபிப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். ஜியோனிசம் இயக்கத்தின் ஒரு முக்கிய உறுப்பினராக கோல்டா மேயர் இஸ்ரேல் அரசை நிறுவுவதில் மிக முக்கிய பங்கு வகித்தார். 1948 இஸ்ரேலிய சுதந்திர பிரகடனத்தில் கையெழுத்திட்டவர்களுள் கோல்டா மேயரும் ஒருவராக இருந்தார். பின்னர் நாட்டின் வெளியுறவு அமைச்சராக பணியாற்றினார். 1969 ஆண்டில் இஸ்ரேலிய பிரதமராக பதவியேற்ற முதல் பெண்மணி என்ற வரலாறு படைத்த கோல்டா மேயரின் தலைமைத்துவ திறனும் மற்றும் உறுதியும் பல இஸ்ரேலிய பெண்களை அரசியலில் நுழைய வழிவகுத்தது மற்றும் வருங்கால தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளித்தது. கோல்டா மேயர் தனது வலுவான மற்றும் அசைக்க முடியாத தலைமைத்துவ பாணி காரணமாக இரும்பு பெண்மணி என்ற புனைப்பெயரை பெற்றார். எதிலும் உறுதியான நிலைப்பாடு, எடுத்த முடிவில் பின்வாங்காமை மற்றும் இஸ்ரேலிய மக்களின் நல்வாழ்வுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்காக அறியப்பட்டார். கோல்டா மேயர் பிரதமராக பதவி வகித்த காலத்தில் நாட்டை அச்சுறுத்தும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டார். அதில் ஒன்றுதான் எகிப்து மற்றும் சிரியாவின் திடீர் தாக்குதலால் தொடங்கிய யோம்கிப்பூர் போர். கோல்டா மேயர் தனது வலுவான தலைமையை வெளிப்படுத்தி யோம்கிப்பூர் போரில் எதிரிகளை தோற்கடித்து இஸ்ரேலை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். கோல்டா மேயர் அவரது அரசியல் வாழ்க்கைக்கு முன்பு ஒரு டீச்சராக பணியாற்றியவர். கற்றலின் ஆற்றலை உணர்ந்து கொண்ட கோல்டா மேயர் அது சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு வழி என்பதை உறுதியாக நம்பினார். கல்வியின் மீதான அவரது இந்த ஆர்வம் ஒரு பிரதமராக அவரது கொள்கைகளை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. பாலஸ்தீனத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அங்கு யூத குடியேற்ற இயக்கத்தில் கோல்டா மேயர் மறைமுகமாக தீவிரமாக பங்கு வகித்தார். யூத அகதிகளை பாலஸ்தீனத்திற்கு குடியேற்றம் செய்வதிலும் அவர்களுக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பான புகலிடத்தையும் வழங்குவதில் அவர் தீவிரமாக ஈடுபட்டார். 1972 ஆண்டு மேற்கு ஜெர்மனியில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற 11 இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களை பாலஸ்தீனிய போராளிகள் சுட்டு படுகொலை செய்தனர். படுகொலைக்கு காரணமான ஒவ்வொருவரையும் பழிவாங்க வேண்டும் என உறுதி பூண்ட கோல்டா மேயர் படுகொலையில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் தேடி தேடி கொலை செய்யுமாறு மொசாடுக்கு உத்தரவிட்டார். ஆபரேஷன் ரேத் ஆஃப் காட் என்ற மிஷனை தொடங்கிய மொசாட் மியூனிச் படுகொலையில் ஈடுபட்டு பல்வேறு நாடுகளில் பதுங்கி இருந்த பாலஸ்தீனிய போராளிகள் அவர்களுக்கு உதவியவர்கள் என அத்தனை பேரையும் சுமார் 20 ஆண்டுகளாக தேடி தேடி வேட்டையாடி கொன்று பழிதீர்த்தது. இஸ்ரேலின் பிரதமராக 5 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு கோல்டா மேயர் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். இருப்பினும் அவரது தாக்கம் மற்றும் மரபு இஸ்ரேலிலும் சர்வதேச அளவிலும் எதிரொலித்தது. கோல்டா மேயர் தனது முழு வாழ்க்கையையும் பொது சேவைக்காகவும் தனது நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் அர்ப்பணித்தார். அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் தியாகமும் அரசியலில் ஈடுபடும் நபர்களுக்கு ஒரு உத்வேகமாக விளங்குகிறது. கோல்டா மேயரின் தலைமை பண்பும் அவரது தேசத்தின் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் அவரை வலிமை மற்றும் தலைமைத்துவத்தின் சர்வதேச அடையாளமாக மாற்றியுள்ளது. அவரது குறிப்பிடத்தக்க சாதனைகள் உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற நபர்களை ஊக்கப்படுத்தியுள்ளன. 1975 ஆண்டு கோல்டா மேயர் தனது சுயசரிதையை மை லைஃப் என்ற தலைப்பில் வெளியிட்டார். வெளியான உடனேயே ஏராளமான புத்தகங்கள் விற்று தீர்ந்தன. இந்த புத்தகம் அவரது தனிப்பட்ட மற்றும் அரசியல் வாழ்க்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது மற்றும் ஒரு செல்வாக்குமிக்க நபராக அவரது நிலையை மேலும் உறுதிப்படுத்தியது. கோல்டா மேயர் 1978 டிசம்பர் 8 நாளன்று தனது 80வது வயதில் காலமானார். தலைமைத்துவம் மற்றும் மீள்திறன் ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை விட்டு சென்றார். இஸ்ரேலுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பும் உலக அரசியலில் அவர் ஏற்படுத்திய தாக்கமும்
மறக்க முடியாதவை. கோல்டா மேயர் இஸ்ரேலுக்கு செய்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அவரது உருவப்படம் இஸ்ரேலிய பணத்தில் இடம்பெற்றுள்ளது. இது அவரது நீடித்த மரபு மற்றும் தேசத்தின் மீதான தாக்கத்தை நினைவுபடுத்துகிறது. இன்று வரை கோல்டா மேயரின் வாழ்க்கை மற்றும் சாதனைகள் தலைவர்கள், ஆர்வலர்கள் மற்றும் அனைத்து தரப்பு நபர்களையும் ஊக்கப்படுத்துகின்றன. சமத்துவம், ராஜதந்திரம் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான அவரது ஈடுபாடு அர்ப்பணிப்பு மற்றும் உறுதிப்பாட்டுக்கான சான்றாக விளங்குகிறது.